ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாய் மித்ரா. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹேர் ஆயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வர ஹேர் லாஸ்க்கு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிட்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் ஆகிட்டுருக்கு, எனக்கும் அப்படி தான் ஆகிட்டுருக்கு. ஸோ தான் நான் இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இதே சமயம் இந்த ஆயில் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய மெயில் ஐடியை எடுத்துகிட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். எல்லாமே வந்து ஹோம்மேடு தாங்க, எதுவுமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல்லாம் எதுவும் கலக்கலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி, இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலைங்க, இதையும் நல்லா வந்து காய வச்சு, நீங்கள் மோஸ்ட்லி நழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது இது மருதாணி இலை. மருதாணி இலை வந்து குளிர்ச்சி அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தேவையில்லைன்னா அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதுவும் வந்து கரிசலாங்கண்ணி தான், அது வந்து நான் பொடி பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் கூடவே வந்து கலந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மொட மொடன் வர அளவுக்கு நீங்கள் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து ஈரமாக இருக்கும்போதே நான் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா காய வச்சேன், கொஞ்சம் வெயிலில் வச்சு காய வச்சு தான் அரைச்சேன். ஸோ இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு கலர் வந்து பிங்கிஷாக வந்து மாறும். நல்லா நீங்கள் அரைச்சி வச்சிங்க அப்படின்னாலே உங்கள் பவுடரே சூப்பராக உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து இது கூட வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வெட்டி வேர் வந்து அதில் போடலாம். சப்போஸ் லைட்டாக ஏதாவது ஸ்மெல் வர மாதிரி இருந்தாலும் ஒன்றும் தெரிஞ்சுக்காது அப்படிங்கிறதுனால வெட்டி வேர், அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அதனால தான் வெட்டி வேரும் நான் இது கூட வந்து போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஆயிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் இதையும் நான் இது கூட இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை பவுடர், கரிசலாங்கண்ணி, அது வந்து பார்த்திங்கன்னா பூவில் இருந்த குச்சி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த குச்சி, மருதாணி பவுடர், அது வந்து மருதாணி, அடுத்தது வந்து செம்பருத்தி இலை இருக்குது இல்லைங்களா, அந்த செம்பருத்தி இலையோட பவுடர். ஸோ எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் நான் வந்து நல்ல பவுடர், ஃபைன் பவுடர் பண்ணிட்டேன். செம்பருத்தி பூவை மட்டும் எனக்கு அந்த மாதிரி பண்ண முடியல, அந்த காம்பு இருக்கு இல்லைங்களா அது மட்டும் வந்து தனித்தனியாக இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, அது நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அது வந்து சரியாயிடும். இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக வந்து கிரே ஹேர் இருக்கவங்களுக்குலாம் சீக்கிரமாக வந்து கரிசலாங்கண்ணி, அந்த பிரங்கராஜ் இருக்குது இல்லைங்களா, நல்லா பிளாக்காக உங்கள் ஹேரை டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கடாய் வச்சிடுறேன். இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஏன் அப்படின்னா அப்போ தான் எண்ணெய் வந்து லைஃப் டைம் நல்லா வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய் தாங்க, வீட்டிலே வந்து அரைச்ச தேங்காய் எண்ணெய் தான். ஸோ இது கூட வந்து எதுவுமே மல்லிகைப்பூ அந்த மாதிரி எதுவுமே போட்டெல்லாம் அரைக்கலை. நார்மலாக வந்து தேங்காவை காய வச்சு ரெடி பண்ண எண்ணெய் தாங்க இது. ஸோ இதை வந்து நான் வந்து இது 2 லிட்டர் பாட்டில் ஆக்சுவலி இது. ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு 1 லிட்டர் 1/2 லிட்டர்லேருந்து ஒரு 1 லிட்டர் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். பாப்பாவுக்கு வந்துட்டு மருதாணி இல்லாமல் எடுத்துக்கிட்டு அண்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ வந்து இதில் வந்து நான் அந்த வெட்டி வேர் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா சில சமயம் நீங்கள் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கினீங்க அப்படின்னா ஸ்மெல் வரும். ஸோ நிறைய பேருக்கு வந்து அது வந்து உடனே எண்ணெய் கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த வெட்டி வேரை ஃபஸ்ட்டு போடுறேன். ஸோ இதை போட்டு லைட்டாக ஒரு அந்த நுர வருது இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஜஸ்ட் ஒரு கொதி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே அடுத்து நம்ம தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா நான் வந்து மருதாணி பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் வந்து எனக்குன்னு போது கொஞ்சம் அதிகமாகவே நான் ஆட் பண்ணுறேன், நல்லா வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்துலேயுமே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை பவுடர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பவுடரையும் நான் வந்து கூட வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து குவான்டிட்டி வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா க்ரீனிஷாக, ஸோ இந்த மாதிரி நுர வர அளவுக்கு நம்ம வந்து கொதிச்சதுன்னா போதும். இப்போ வந்து மீதி இருக்க 2 இன்க்ரீடியன்ஸையும் நான் வந்து கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா, அது இன்னும் நான் ஆட் பண்ணல இல்லைங்களா.
ஸோ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும். அண்ட் ஹேருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் இருக்கும். ஸ்மெல்லும் வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி முடிச்சிட்டோம் ஃபைனலாக. ஸோ இந்த அளவுக்கு ரொம்பவும் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா வாசனை வந்தோடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து அதை நல்லா ஒரு ஓவர் நைட் ஒரு 24 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அதை வந்து ஃபில்டர் பண்ணி பாட்டில் ஆஸ் யூஷுவல் நான் மாற்றிடுறேன். ஸோ இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் வந்துச்சு. அது வந்து நான் பாப்பாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு, அக்கா பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இது வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஸ்டாவிலையோ இல்லை வந்து மெயிலோ பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.